ஹலோ வீவர்ஸ், வேதாகம புதையல்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் சிலுவை தியானம் என்ற தலைப்பில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்னும் மைய கருத்தில் ஒரு சில வேத தியானங்களை நினைவுபடுத்தி பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தற்செயலானதோ கட்டாயத்தினமித்தம் நிகழ்ந்த ஒன்றோ அல்ல. அவர் தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன், எதற்காக? முதலாவது, நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 2:20. இரண்டாவது, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4. மூன்றாவது, நம்மை விடுவிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4. நான்காவது, நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14. ஐந்தாவது, நம்மை தமக்குரிய சொந்த ஜனங்களாக மாற்றும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14. ஆறாவது, நம்மை பரிசுத்தமும் மகிமையுமுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27. எப்படி ஒப்பு கொடுத்தார்? பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:14 மற்றும் எபேசியர் 5:2. நமக்காக தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து அவரை முழு மனதோடு ஆராதிப்போம். மீண்டும் இன்னொரு வேதாகம புதையலுடன் சந்திப்போம். நன்றி.